शिवात्परं नहीति वै लिखेति चोळभूपतेः वचः श्रुतेरनन्तरं तदुत्तरं वचो लिखल् अपाहसल् महीसुरैर्य ईडितो महीपतिं विभाति कूरराग्गुरुः स सर्वशास्त्रपारगः. சோழ அரசன் சபையில் நடைபெற்ற விற்த்தாந்தங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு ஸ்லோகத்தினாலே தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார்கள். சிவாத்பரம் நகீதி வை லிகேதி சோழ பூபதே, சிவாத்பரம் வேறு ஒன்றுமில்லை என்பதாக எழுது எழுது எழுதி கையெழுத்திடு என்று சோழபூபதியானவன் சொல்ல, வச்சஸ்ருதேரனந்தரம் ததுத்தரம் வச்சோலிகல், வச்சஸ்ருதேரனந்தரம் ததுத்தரம் வச்சோலிகல். அழகான விருத்தம், விருத்தம் என்றால் அந்த மீட்டர் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், சந்த செம்போம் சம்ஸ்கிருதத்தில் விருத்தம் என்பதாக தமிழில் பெயர். அந்த ஸ்லோகத்துடைய அமைப்பு ஆழ்வானுடைய மகா மேதாவிலாசத்தையும் ஆழ்வானுடைய நுண்ணிய அந்த நுண்மான் நுழைபலத்தையும், அதில் தவிர இந்த சம்பிரதாயத்தில் அவருக்கு இருக்கக்கூடியதான ஈடுபாட்டையும், ராமானுஜத்தில் அவர் கொண்டிருக்கக்கூடியதான பக்தியையும் விளக்கக்கூடிய உயர்ந்த ஸ்லோகங்கள் அநேகம் உண்டு. கூரேஷ விம்சதி, கூரேஷ பஞ்சாசத் மற்றும் கூரேஷ விஜயம் முதலான காவியங்கள் ஆழ்வானுடையதான பிரபாவங்களை எடுத்து காண்பிக்கிறன. வச்சஸ்ருதேரனந்தரம் ததுத்தரம் வச்சோலிகல், இப்படி அரசன் சொன்ன மாத்திரத்தில் அதற்கு உரியதான பதிலை ஆழ்வான் இயற்றினார், எழுதினார். அபாஹசன் மகீசுரைய ஈடிதோ மகீபதியும் விபாதி கூர ராஜ்குரு, விபாதி கூர ராஜ்குரு சர்வ சாஸ்திர பாரக. விபாதி கூர ராஜ்குரு சகா சர்வசாஸ்திர பாரகா, சர்வசாஸ்திர பாரங்கதராக சாட்சுஷ பதஞ்சலியாக விளங்கினதான அந்த கூரநாதன் இப்படியாக ஒரு கையெழுத்தை போட்டு எடுத்தார். அரசன் அதை வாங்கி பாடத்தான் அங்கிருந்ததான பண்டிதர்களிடத்தில் காண்பிக்க, அவர்கள் சுவாமி நம்மளை இவர் பரிகாசம் செய்கிறார், நம்மளை இப்படி கேலி செய்து விட்டார், என்ன சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் நாம் சொன்ன அர்த்தத்திற்கு விபரீதமான அர்த்தத்தை புரிந்து அவர் எடுத்துக்கொண்டு துரோணமஸ்தி ததப்பரம் என்று குருணியை காட்டிலும் பதக்க வேறானது என்பதாக பதில் சொல்லிவிட்டார் என்றவுடன் அரசன் வெகுண்டான். என்ன அலட்சியம், அதுவும் சபையர் நடுவே தன்னை அவமானம் செய்துவிட்டாரே ஆழ்வான் என்னும் கோபம் அவனுக்கு. குருத்த பாபக்கிம்ன குறியாது குருத்தோகன்யார் குருநபி என்பார் வால்மீகி. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் அந்த இலங்கையை கொளுத்திய பொழுது, ஐயோ அறிவிழுந்து கோபவசத்தினாலே நான் இலங்கைக்கு தீ வைத்து விட்டேனே, இந்த இலங்கையில் தானே மங்கள தேவதையான மகாலட்சுமி தாயாரங்கள் சீதா பிராட்டி வாசம் செய்கிறார், அவளுக்கு தீங்கு நேரிடும் என்னும் எண்ணமில்லாதவனாக நான் ராவணன் மீது கொண்ட கோபத்தினாலே இலங்கைக்கு நெருப்பு வைத்து விட்டேனே என்று அப்பொழுது அனுவார் சொல்லக்கூடிய வார்த்தை இது. குருத்த பாபக்கிம்ன குறியாது குருத்தோகன்யார் குருநபி. கோபவசப்பட்டவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தயங்க மாட்டான். ஐயா அவன் கோபம் தலைக்கேறி விட்டது என்றால் தன்னுடைய ஆச்சாரியனை கூட கொன்று விடுவான் என்னும் அளவிற்கு அந்த கோபத்தினுடையதான வைபவமானது சொல்லப்படுகிறது. தற்பொழுது அரசன் ஏற்கனவே கோபத்தில் ஆழ்ந்திருக்கிறான், அதுவும் தன்னுடைய மதத்தை தான் சார்ந்திருக்கக்கூடிய சைவ சம்பிரதாயத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதற்கு ராமானுஜருடையதான கையெழுத்துத்தான் வேண்டும், ராமானுஜரை சேர்ந்தவராவது கையெழுத்து போடுவாரா என்று பார்த்தால் அவரோ தன்னை சபை நடுவே அலட்சியம் செய்துவிட்டார் என்னும் கோபம் அரசனுக்கு கொந்தெழுந்தது. இதுதான் நம்முடைய பதிலோ என்று கேட்க, சுவாமி நாராயணனை நோக்கிய பறை தருவான், நாராயண பராவேராக நாராயண பராமகாக நாராயண பரம் ஞானம். இப்படியாக புராணங்கள் எடுத்து உரைக்கின்றனவே அனைத்தும் நாராயண பரம் நாராயண பரம் என்பதாக. அந்த நாராயண என்னும் சப்தத்திற்கு அர்த்தத்தை நாம் அரைந்து வார்த்தோமியனால் ந எனக்கூடியதான அந்த எழுத்தை மீறிக்கொண்டு ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது. அப்பைய தீட்சிதர் போன்ற பெரியோர்கள் கூட அத்த நத்தம் பாரதே நாராயண சப்தத்திற்கு அர்த்த விசேஷங்களை காண்பிக்கும் பொழுது இந்த ந என்பதுதான் நாராயணனுடைய பரத்துவத்திற்கு சூச்சகமாகத்தான் விளங்குகிறது என்று நாராயணா என்பதில் இருக்கக்கூடிய கடைசி நாவை எடுத்து காண்பிக்கிறார்கள். ஆகையால் தேவன் எம்பெருமானுக்கெல்லால் பூவும் பூசணியும் செய்ய தகாது தகாது என்பதாக ஆழ்வான் உறுதிபட நிற்கிறார். பெரிய நம்பிகள் பக்கத்திலேயே வேண்டிய வேரங்களோடு விரைந்து கிழியெடுத்த பட்டர் பிரானாம் பெரியாழ்வாரை போன்று தற்பொழுது கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் நிற்கிறார்கள். அரசன் விடுவானா? ஆ அவ்வளவு ஆக்ரகமா? எங்கே எங்கள் பண்டிதர்களுடன் நீங்கள் வாதம் செய்யுங்கள். இப்பொழுது தான் அரசன் உண்மையான ஒரு விஷயத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறான். இதை அவன் எப்பொழுது செய்திருக்க வேண்டும்? அலைவிடுத்து தன்னுடைய பலத்தினாலே அதிகாரத்தினாலே தன்னுடைய செல்வாக்கினாலே இதனையெல்லாம் ஸ்தாபித்து விடலாம் என்பதாக இருமாந்திருக்க அத்தனை பண்டிதர்களும் ஆழ்வானையும் பெரிய நம்பிகளையும் சூழ்ந்து கொண்டார்கள். எல்லோரும் சிவனே மேலான தெய்வம் என்பதை ஸ்தாபிக்க தலைப்படுகிறார்கள். அதில் தவறொன்றுமில்லை, அவரவர்கள் சம்பிரதாயம் அது அல்லவா? சிவனே மேலான தெய்வம் என்பதை ஸ்தாபிப்பதற்காக என்னென்ன பிரமாணம்? ஐயா
சொல்லுகிறோம் பாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் காயத்ரி மந்திரத்தின் பொருள் பரமேஸ்வரன் தான். நமக சமக்கத்தினாலேயும், நமக்கம் சமக்கம் என்பதாக ருத்ரத்தில் வேதங்களில் வரக்கூடிய சில வேத பாகங்கள், மற்றும் ஸ்ரீ ராமபிரான் ராமேஸ்வரத்தில் பரமேஸ்வரனை பூஜை செய்ததினாலேயும், திருமால் கைலாய யாத்திரை செய்திருப்பதாக மகாபாரதத்திலும் ஹரிவம்சம் முதலான புராணங்களிலும் தெள்ளத் தெளிவாக காண்பிக்கப்படுகையாலும், தாமரை மலரை ஓத்ததான தன்னுடைய கண்களை தோண்டி எடுத்து பரமேஸ்வரனை அவர் ஆராதித்ததினாலேயும், திருமாலுடைய பிள்ளையான மன்மதனை பரமேஸ்வரன் தன்னுடைய கண்களினால் எரித்ததினாலேயும் சிவனே பரம்பொருள். இதில் எதுவுமே பிரமாணம் இல்லை தெரியுமோ? இவையெல்லாம் பிரமாணங்களினாலே நன்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் ஒரு விஷயத்தை பிரமாணமாக நாம் பார்த்து விட்டோமேனால் நாம் அதனை ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும். ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்பது வேறு என்பதாக சொல்லிவிட்டு போயிடுவலாம். அதை குறித்து நாம் எந்த விதமான விவாதங்களுக்கும் வரவில்லை. இவை அனைத்தும் அந்த சோழராஜாவினுடைய சபையில் நடைபெற்றதாக கூரேஷ விஜயத்தில் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். காயத்ரியின் பொருளாக பரமேஸ்வரனை சொல்ல முடியாது என்பது நன்கு நிதர்சனமாக காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. ஜெயசதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா என்பதாக அந்த காயத்ரியின் பொருளாக, காயத்ரியின் அந்தர் அந்தே விளங்கும் தேவதா விசேஷமாக பரமாத்மா காண்பிக்கப்படுகிறான். ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இதிகாச சிரேஷ்டங்கள் அனைத்துமே காயத்ரி மந்திரத்தின் பொருளைத்தான் காண்பிக்கின்றன. எனில் ராமன் பரதெய்வம் என்பது ராமாயணத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நமக சமக சப்தங்களுக்கெல்லாம் பொருள் என்ன? பிரம்மசூத்திரத்தில் வியாசர் தெளிவாக்கிவிட்டார். எந்த சப்தத்தை நாம் உச்சரித்தாலும் அந்த சப்தத்தின் பொருள் பரமாத்மா தான் என்பதை காண்பித்திருக்கிறார். ராமமூர்த்தி ராமபிரான் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்தார் என்பதை, ஸ்ரீமத் ராமாயணம் முதலான உண்மையான இதிகாசங்கள் எந்த இடத்திலும் காண்பிக்கவில்லை. அது தவிர ஆத்மானம் மனுஷம் மங்கியே ராமம் தசரதாத்மயம் என்று ராமன் தன்னை மனிதனாகவே பாவித்துக் கொண்டிருந்தான். கஷ்டித் தெய்வம் பூஜையதி கஷ்டித் தெய்வேன பூஜ்யதே என்று வெங்கடாச்சல மகாத்ம முதலான புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியத்தின்படியாக இதையெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டியதன் அவசியமே இல்லை. ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இது எந்த விதத்திலும் பொருத்த முடியதாகவே இல்லை. அடியன் இந்த விஷயத்தில் தற்பொழுது விவாதங்கள் எதுவும் செய்யவில்லை. அங்கே நடந்த விற்பாந்தங்களைத்தான் தற்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் முதலிலேயே தெரிவித்தபடி அவரவர்கள் அவர்களுடைய சம்பிரதாயத்தை அனுஷ்டித்துக் கொண்டு செல்ல வேண்டியது, இதில் அதிகமான விசாரங்கள் வேண்டாம் என்பதாக ஒரு பிரார்த்தனை, அவ்வளவுதான். அது தவிர பெருமான் பரமேஸ்வரனை புஷ்பங்களினாலே ஆராதித்தார். 1008 தாமரை மலர்களை கொண்டு ஆராதிக்க வேண்டிய சமயத்தில் ஒரு தாமரை மலர் அவருக்கு கிடைக்காததினாலே புண்டரீகாட்சன் தாமரை கண்ணன் எம்மானாக பெருமான் போற்றப்படுவதினாலே தாமரை போன்ற தன்னுடைய கண்ணில் ஒரு கண்ணை தோண்டி எடுத்து பரமேஸ்வரனை ஆராதித்தார் என்பது எங்குமே பிரமாணத்தில் இல்லை. நம்முடைய ஒரு அபிமானத்தினாலே கவிதை ஏற்றும் சாமர்த்தியம் இருந்தது என்றால், கதை நன்றாக சொல்லக்கூடிய வல்லமை இருந்தது என்றால், நாம் சொல்வதை 4 பேர்கள் கேட்கிறார்கள் என்றால் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் என்ன? ஜடமதி வகுலேஸ்பின் தெய்வகோபாது ஜனித்வா ஜகதி நிரபராதே ஜாத நிர்வியாத ஜாத நிர்வியாத வீராக கதி கதி கலகார்த்தம் கிளப்த சித்தாந்த வீராக பிரபண முகபேதான் படையந்தி பிரபத்தான் என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் சங்கல்ப சுரூரத்தில். இந்த உலகம் மக்கள் சுலபமாக ஏமாந்து விடுவார்கள். இதை நாம் சொல்லவில்லை. பிரமாணங்கள் காண்பிக்கின்றன. பெரியோர்கள் நன்கு தெளிவுறுத்தி வைத்திருக்கிறார்கள். மக்கள் சுலபமாக ஏமாந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதை தின்னால் பித்தம் தெளியும் என்றதான ஒரு நிலைதான் இருக்கிறது. அவர்களுடைய மனநிலையை நன்கு புரிந்து கொண்ட ஒரு சிலர் தங்கள் மனம் போன போக்களில் எல்லாம் புத்தகங்களை போட்டு விடுகிறார்கள். அந்த புத்தகங்கள் சுலபமாக பிரச்சாரம் ஆகிவிடுகின்றன. எது தத்துவம், எது தேவை, எதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னும் ஒரு அறிவு இல்லாத காரணத்தினாலே, ஒரு யோசனை இல்லாத காரணத்தினாலே பலரும் சம்பிரதாயத்தினுடையதான அர்த்தங்களை சீர்மையை உணராமலேயே தங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறார்கள். ஆகையால் இது போன்றதான கதைகள் எதுவும் ஏற்புடையது அல்ல.
பரமேஸ்வரன் மன்மதனை ஏறித்தான் என்றால் மன்மதனுக்கு மனோபவன் என்பதாகத்தான் பெயர். காளிதாச மகாகவி குமார சம்பவம் முதலான காவியங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கிறார். தக்ஷ பிரஜாபதியை பரமேஸ்வரன் அழித்தார், தக்ஷ பிரஜாபதியுடைய யாகத்தை அழித்தார், திரிபுர சம்ஹாரத்தை செய்தார், கணனுக்கு புத்திர பிராப்திக்காக அந்த கைலையங்கிரியில் அமர்ந்துரையும் ஈஸ்வரான பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்தார். இதெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்தில் பரமாத்மாவுடையதான அனுகிரக விசேஷத்தினாலே ஏற்பட்டது. காஷி விருகாந்தக சராசன பானகங்கா சம்பூதி நாமகிருதி சம்வதனாத்யுதந்தை சோக்யம்பரீஷ வயசாபுமுகைஷ்ச சம்பும். சுவாமி தேசிகன் வரிசையாக இந்த பரதத்தை நிர்ணயித்து கூறியதான பிரமாணங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய ஸ்லோகங்களில் காண்பிக்கிறார். ஹரபுரப்ளோஷ காரணா என்று காசி முதலான பட்டினங்கள் பெருமாளால் எந்தெந்த சமயத்தில் எரிக்கப்பட்டன என்பதற்கும் நம் புராணங்களிலும் வேதங்களிலும் ஆதாரங்கள் அநேகமாக கொட்டி கிடைக்கின்றன. குறிப்பாக மகாநாராயண உபனிஷத் என்னும் உபனிஷத், எல்லோரும் வேதத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. ஏகோஹவை நாராயண ஆசீத் நம் பிரம்மாண ஈசானஹா என்று அந்த நாராயணன் ஒருவன் மட்டும்தான் இருந்தான், பிரம்மருத்ராதிகள் எவரும் இல்லை என்னும் நன்கு வலியுறுத்தி செல்ல வேண்டியதான பிரமாணங்கள் இங்கே அநேகம் உண்டு. அத்தனை பிரமாணங்களையும் ஆழ்வானும் பெரிய நம்பிகளும் எடுத்துரைத்தனர். ஆழ்வான் தான் இதில் முன்னணியில் நிற்கிறார். இப்படி ஆழ்வான் பிரமாணங்களை சொல்லி 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 அவர்கள் ஒவ்வொன்றாக திருஷ்டாந்தம் காண்பிக்க ஒவ்வொன்றிற்கும் ஐந்து ஆறு என்பதாக ஆழ்வான் அதிகப்படியான திருஷ்டாந்தங்களை காண்பித்து அவை அனைத்தையும் நிரசனம் செய்தார். இதனால் அரசன் வாழாயிருப்பானா? ஏனென்றால் அவன் சார்ந்திருக்கும் அந்த சம்பிரதாயம் இறங்கிக் கொண்டே வருகிறது. ஆகையால் அரசனுடைய கோபம் மேலும் வளர்ந்தது. ஓர் அறிவிப்பு, பிப்ரவரி 13 அன்று மாலை 6:30